ரியல் நியூஸ் செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் விஜி மருத்துவமனை, மேட்டுப்பாளையம் ரோட், துடியலூர். மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, அதிநவீன 3D லேப்ரோஸ்கோபிக் சிகிச்சை, மகப்பேறு, ஒபிசிட்டி, டயாலிசிஸ், நியூரோ உள்ளிட்ட அனைத்து சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. மேலும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை கொண்டு அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசிகள் போடப்படுகிறது. விஜி மருத்துவமனை, மேட்டுப்பாளையம் ரோட், துடியலூர், கோவை. வணக்கம். ரியல் நியூஸ் இன்றைய செய்திகள். கோவை துடியலூர் விஜி மருத்துவமனையில் இன்று முதல் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை கொண்டு பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பூசிகள் போடப்படுகின்றன. விருப்பமுள்ள பொதுமக்கள் மருத்துவமனைக்கு நேரில் வந்து கொரோனா தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ளலாம் என விஜி மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் வெங்கடேஷ் தெரிவித்தார். கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக உலகையே ஆட்டி படைத்து வரும் கொரோனா வைரஸ் நோயால் உலகம் முழுவதும் 11 கோடிக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்ட நிலையில் 25 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பலியாகியும் உள்ளனர். இந்நிலையில் உலகின் பல்வேறு நாடுகள் இக்கொடிய நோய்க்கு தடுப்பு மருந்துகளை உருவாக்கும் முயற்சியில் வெற்றி கண்டுள்ளன. இதில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவேக்சின் மற்றும் கோவிஷீல்டு ஆகிய தடுப்பூசிகள் எந்தவித பக்க விளைவுகளை உருவாக்குவதில்லை என்பது உறுதியானதை தொடர்ந்து பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்த இந்திய மருத்துவ கவுன்சில் கடந்த ஜனவரி மாதம் அனுமதி வழங்கியது. இதையடுத்து முதல்கட்டமாக அரசு மருத்துவமனைகளில் கொரோனா தடுப்பு பணியில் பணியாற்றும் சுகாதார பணியாளர்கள் மற்றும் முன்கள பணியாளர்களுக்கு போடப்பட்டது. தொடர்ந்து தற்போது 60 வயதிற்கு மேற்பட்டோர் மற்றும் 45 வயதிற்கு மேற்பட்டவர்களில் இணை நோய் உள்ளவர்களுக்கு இலவசமாக போடப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து தற்போது பொதுமக்களும் தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ளும் வகையில் இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவமனைகளில் அரசு நிர்ணயித்துள்ள 250 ரூபாய் கட்டணத்தில் தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ளலாம் என அறிவித்திருந்தது. இதில் கோவை துடியலூர் விஜி மருத்துவமனையில் இன்று முதல் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை கொண்டு கொரோனா வைரஸ் நோயை தடுக்கும் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் பொதுமக்களுக்கு போடப்பட்டு வருகின்றது. முதல் நாளாக இன்று பொதுமக்கள் பலர் ஆர்வமாக வந்து தடுப்பூசிகளை போட்டுக் கொண்டனர். தடுப்பூசி போட வரும் பொதுமக்களிடம் ஆதார் மற்றும் முகவரி சான்றுகளை பெற்றுக் கொண்டு தடுப்பூசிகள் போடப்படுகின்றது. மேலும் தடுப்பூசிகள் போட்டுக் கொண்டவர்கள் 5 நிமிட ஓய்விற்கு பின்பு தங்களது அன்றாட பணிகளை செய்யலாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். கொரோனா தடுப்பூசி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை போடப்படும். அனைத்து நாட்களும் தடுப்பூசி போடப்படும். பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொரோனா தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ளுமாறு மருத்துவமனை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும், முதல் தடுப்பூசி போட்ட பின் 28 நாட்கள் கழித்து இரண்டாவது தடுப்பூசியை போட்டுக் கொள்ள வேண்டும். எனவே பொதுமக்கள் எவ்வித அச்சமும் இன்றி பொதுமக்கள் முன்வந்து தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ள வேண்டும் என விஜி மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் வி. வெங்கடேஷ் மற்றும் டாக்டர் நந்தினி ஆகியோர் கேட்டுக்கொண்டனர். கொரோனா தடுப்பூசிகள் போட்டுக்கொண்டவர்கள் கொரோனா நோய்க்கு எதிரான தடுப்பூசியை போட்டுக்கொண்டதின் மகிழ்ச்சி எனும் பதாகை முன்பு நின்று கைபேசியில் செல்ஃபி புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். ரியல் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் மற்றும் முத்துராஜா.